ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா பல டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இதை என்ஜாய் பண்ணுங்கள். கசகசா கேசிவ் நட்ஸ் ஒரு 7 அண்டு வந்து நீங்கள் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சோக் பண்ணிடுங்க. சோக் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் கரம் போட்டுக்கலாங்க. ஹோல் கரமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபனல் சீட்ஸ் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், ஒரு சிறு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதாங்க நான் போட்டிருக்கேன். ஒரு 2 இன்ச்சு இஞ்சியை நல்லா துருவி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் டர்மரிக் போட்டுக்கலாம். மஞ்சள் எதுக்கு போடுறோன்னா அந்த பொரிஞ்சு மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் போடுறோம். நெக்ஸ்ட்டு நல்லா வந்து வதக்கணுங்க. வதக்கின பிறகு ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு இதை கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வதங்கிடுங்க. ஒரு நல்ல ஜூசி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்மளுடைய ஒரு கையளவு மின்ட்டை நல்லா சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அரோமா கிடைக்குங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் மின்ட்டை ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு தனியா பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூனுங்க. என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பச்சை மிளகா டேஸ்ட் வேணும், ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைத்தில் நீங்கள் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா இல்லை 3 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரை வதக்குங்க. வதக்கின பிறகு ஒரு 1/2 லிட்ரு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணுங்க. ஸோ மஸ்ட் குக் ஃபார் வெல். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், நம்ம ஏதாவது சமைக்கல லேசியாக இருந்தாலும் சரி, இது சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ண முடியும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த கிரேவியை நம்ம பண்ணிட முடியும். நீங்கள் கரம் மசாலா இதில் 1 டீஸ்பூன் போடணுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் வாட் எவர் எண்ணெய் கறி பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வாட் எவர் உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ யூ கேன் ஆட் இட், நோ ப்ராப்ளம். நல்லா கொதித்த பிறகுங்க இந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு மெயின் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க்குங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு கிளாஸ் 100 ml மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து மில்க் இல்லை மில்க் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் இருந்தாலும் நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கோகோனட் மில்க் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த டைத்தில் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் கடைசியாக முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் பால். அதே வந்து நீங்கள் பால் இப்போ ஊற்றும் போது நீங்கள் பிரிஞ்சிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது பிரியாதுங்க, பால் பிரியவே பிரியாது. நீங்கள் நல்லாவே குக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சால்ட்டு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதேமாதிரி கேஷ்யூநட் எதுக்கு பேஸ்ட்டு நம்ம போட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. தண்ணி ரொம்ப வாட்ரியாக இல்லாமல் ஒரு திக்னஸ் கிரேவி மாதிரி நம்மளுக்கு அது கொடுக்கும். அதனால தான் அந்த கேஷ்யூநட் பேஸ்ட்டு. இல்லை எங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்க இருக்காங்க, அந்த ஹோல் கரம் சாப்பிட மாட்டாங்க, இல்லை பச்சை மிளகாய் இடையில டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இது பேஸ்ட்டு கிரைண்ட் பண்ணும் போதே நீங்கள் பச்சை மிளகாய் ப்ளஸ் வந்து இந்த ஹோல் கரமும் ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
கண்டிப்பாக இந்த உடச்சி விட்ட முட்டை கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக பால் கிரேவியை சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லி ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் சீக்ரெட்னு சொன்ன இல்லைங்களா, ஒன்று வந்து புதினா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பால். உங்களுக்கு பால் அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் கோகோனட் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, முட்டை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதிகமாக பரட்டக்கூடாது, ஜஸ்ட் ஒரு நல்ல லைட்டாக மட்டும் நீங்கள் எடுத்து விடணும். ஏன்னா முட்டை நீங்கள் போட்டு நல்லா பரட்டினீங்கன்னா உடச்சி விட்ட பிறகு அது நல்லா மேஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு 10 minutes மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும், கிரேவி ரெடி ஆயிருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல் என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாய்.